வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்கிற தொடரே இன்றைக்கு திருப்பாவையுடைய 26வது அசுரம் மாலே மணிவண்ணா என்பது ஆச்சாரிய ஸ்மரணத்துடன் ஆரம்பிக்கிறேன். ஆச்சாரிய வந்தனம். நாராயண குரும் ஞான வாராசி மகமாஸ்ரயே யோராஜதாக்னிபிர் நித்யம் ஆராதிதஹயானனஹ ஸ்ரீமதே நாராயண தாதையார்ய மகாதேசிகாய நமஹ. திருப்பாவை தனியன்கள். நீளாகுஞ்சஸ்தனகிரிதடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராக்கியம் ஸ்வம் ஸ்துதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்வதி நிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தகள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ற மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. வழக்கம் போல இந்த பாதத்தினுடைய அர்த்தானுபவத்திலே 2 பகுதிகள் இருக்கப் போகின்றன. முதல் பகுதியிலே வேத வாக்கியங்கள் சிலவற்றை மேற்கோள்களாக காட்டி இந்த வாக்கியங்கள் இருக்கிற கருத்துகள் திருப்பாவையின் இந்த பாசுரத்திலே இருப்பதை பார்க்கப் போகிறோம். அதனாலே திருப்பாவையானது வேத சாரம் என்கிற கருத்து வரும். பிறகு 2வது பாதியிலே ஆண்டாள் நமக்கு இந்த மாலை மணிவண்ணா என்கிற பாசுரத்திலே வழங்கி இருக்கிற நீதிகள் என்ன என்பதை பார்க்கப் போகிறோம். இப்பொழுது முதல் பாகம் ஆரம்பிக்கிறது சில வேத வாக்கியங்களை காட்டப் போகிறோம் என்று. நாம் காட்டப் போகிற முதல் வாக்கியம் அவையிலே மணிவண்ணா என்ற பதத்துக்கான வாக்கியம். வேதம் சொல்லுகிறது ஹிரண்யேன மணினா சும்பமானஹ என்று. ஹிரண்யா என்றால் தங்கத்தினாலே என்ற அர்த்தம், மணினா என்ற அர்த்தம், சும்பமானஹ சோபை பெற்றவன் என்று. தங்கத்தினாலும் ரத்தினத்தினாலும் சோபை பெற்றவன் என்ற ஒருவனை பற்றி வேதம் அறிவித்திருக்கிறது. அதாவது அவன் ஆபரணங்களை அணிந்திருக்கிறான், நகைகளை பூண்டிருக்கிறான், இருக்கின்றன. சொல்லாத கருத்து, மணிகளை அறிந்து கொண்டோமானால் ஆபரணங்களிலே நம்முடைய அழகு அதிகரிக்கும் என்பது. சும்மான சோபை அதிகமாக பெற்றவன். இப்பொழுது மணிகண்டன் என்கிற திருநாமத்திலே என்ன அர்த்தம் என்றால், மணி இருக்கிறதே ரத்தனம், அதுக்கு ஒரு வர்ணம் இருக்கிறதே அது போல இவனுக்கும் வர்ணம் இருக்கிறது என்று அந்த அர்த்தத்தை சொன்னோமானால் சிறிது சந்தேகம் ஏற்படுகிறது. மணி என்பது பல வர்ணங்களிலே கிடைக்கிறது. சிவப்பு ரத்தனமும் உண்டு, வெளுப்பு ரத்தனமும் உண்டு, பச்சை ரத்தனமும் உண்டு, நீல ரத்தனமும் உண்டு. அதனாலே மணியினுடைய வர்ணம் இவனுக்கு வாய்த்திருக்கிறது என்று நீலமணியினுடைய வர்ணம் என்று சொல்லிட்டு மணிவண்ணம் என்பானே யோசித்து பார்த்தோமானால் வண்ணம் என்பது நிறம், அது வண்ணம் என்பது சுபாவத்தையும் அதாவது இயல்பையும் சொல்லும். ரத்தனங்களுக்கு இருக்கிற இயல்பு பகவானுக்கும் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக மணிவண்ணன் என்கிற பதம் வந்திருக்கிறது. என்ன இயல்பு? நாம் சில இயல்புகளை பார்க்க போகிறோம். ரத்னத்துக்கும் பகவானுக்கும் பொதுவான இயல்புகள் என்று இந்த மந்திரம் ரிக்வேத மந்திரம் என்ன சொல்லுகிறது? சோபையை அதிகரிப்பது என்று ஒரு இந்த ரத்னத்தை நம்முடைய அணிந்து கொண்டால் அல்லது வேறு ஒரு அந்த அதிகொண்டால் சோபை அதாவது அழகு அதிகரிக்கிறது என்று. அந்த இயல்பு மணிகளுக்கு இருக்கிற இந்த வண்ணம் அதாவது இயல்பு பகவானுக்கும் இருக்கிற காரணத்தினாலே அவன் மணிவண்ணன். அவன் நம்முடைய சோபையை அதிகரிப்பான், பல விதங்களிலே அதிகரிப்பான். வேதம் சொல்லுகிறது
அவனை பற்றிய அறிவு நமக்கு ஏற்பட்டால் உடனே நமக்கு பொலிவு கூடிவிடும் என்று, நம்முடைய அழகு தானாக கூடிவிடும். அவனை நம்முடைய ஹிருதயத்திலே நிறுத்தி கொண்டோமானால், அதாவது தியானம் பண்ணினால், பிரம்ம தியானம் பண்ணுகிறவர்களுக்கு, பிரம்மோபாசகர்களுக்கு, பிரம்ம வித்யா நிஷ்டர்களுக்கு பிரம்ம வர்ச்சஸ் என்று ஒரு புது பொலிவும் உண்டாகிறது. அதனாலேதான் ரத்தனங்களுக்கும் அவனுக்கும் சாமியம் ஏற்படுகிறது, அவன் அழகை அதிகரிக்கிறான் என்று. உபநிஷத்திலே பல இடங்களிலே இந்த கதை, இந்த கருத்து வந்திருக்கிறது. என்ன, உனக்கு இன்று பொலிவு அதிகமாயிருக்கிறதே, பிரம்ம ஞானம் ஏற்பட்டதா என்ன என்றெல்லாம் கேட்பார்கள். அதாவது பிரம்ம வர்ச்சஸ் என்கிற முக பொலிவானது பகவானே நம்முடைய ஹிருதயத்திலே எடுத்துக் கொள்ளும் பொழுதெல்லாம் வருகிறது. இதனால் அதனாலே அவன் மணி வண்ணம், மணி என்ன காரியம் பண்ணுகிறதோ அந்த காரியம் பண்ணுகிறேன். அழைத்து விட்டு மேலையார் செய்வர் வேண்டும் கேட்டியேல் என்கிறாள். மேலையார் என்று யாரை சொல்லுகிறாள் என்றால், மேல் என்கிற பதத்துக்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு. மேல் என்றால் மேம்பட்டவர் என்ற அர்த்தத்திலே, நம்மை விட மேலாளர், உயர்ந்தவர்கள் என்பது மேலையார் என்று சொல்லலாம். அல்லது மேலே இருக்கிறவர்கள் என்றால் மேல் தலைமுறை கீழ் தலைமுறைகள் என்று காலத்தாலே மேலே இருக்கிறவர்களையும் சொல்லலாம். ஆக மேலையார் என்பதற்கு பூர்வர்கள் என்கிற அர்த்தமும் உண்டு, மகான்கள் என்கிற பூர்வர்களை எப்படி கிடைத்தது என்றால், அவர்கள் மேல் தலைமுறைக்காரர்கள் எப்படி கிடைத்தது என்றால், அவர்கள் மேல். இந்த இரண்டுமே எடுத்தோம், இவ்விரண்டு பேருமே பூர்வர்களும் மகான்களாலும் இருக்கிறவர்கள், நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். நாம் அவர்களை பார்த்துதான் நம்முடைய ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் அவர்கள், அவர்களுடைய ஒழுக்கத்தை நாம் அனுசரிக்க வேண்டும் என்பதை பற்றி வேதம் சொல்லுகிறது. அதாவது இந்த மேலையார் என்பவர்களுக்கு, எவர்களை பார்த்து நாம் ஒழுக்கம் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு ஆறு பண்புகள் இருக்குமா, பிராமணாக சம்மர்ஷினாக யுக்தாக ஆயுக்தாக அலுக்ஷாக தர்மகாமா, இப்படி ஆறு விதமாக அவர்களை வர்ணிக்கிறது உபநிஷத்து. பிராமணராக இருப்பார்கள், சம்மர்ஷினால் நன்றாக ஆராய்ந்து பார்த்து நிஷ்கர்ஷம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். சேரும் ஆயுக்தாக என்றால் நிலைப்பாடு கொண்டவர்களாக இருப்பார்கள், மாற்றம் அடைய மாட்டார்கள் லேசிலே. அலூக்ஷாக என்றால் கடுமை இல்லாதவர்கள், இதெல்லாம் ரூக்ஷா என்ற ஒரு பதத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், கடுமை பாருஷ்யம் என்பதிலே அது இல்லாதவர்கள். தர்ம காமாக என்றால் தர்மத்திலே விருப்பம் நாட்டம் கொண்டவர்கள், இப்படி இந்த ஆறும் சேர்ந்து இருப்பவர்கள் நமக்கு வழிகாட்டிகள். அவர்களை பார்த்துதான் நாம் நம்முடைய நடத்தையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களைத்தான் ஆண்டாள் திருப்பாவையில் மேலையார் என்று சொல்கிறாள். மேலையார் செய்வர்கள் என்றால் அவளுடைய அனுஷ்டானங்கள், அவர்கள் என்னென்ன பண்ணுகிறார்கள் என்பதை நாம் கவனிப்பது முக்கியம். ஏனென்றால் நாமும் அதே மாதிரி பண்ண வேண்டும். அப்படித்தான் வேதமும் சொல்லுகிறது. அதிலே எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படி அதிலே நீ நடத்தி கொள்ள வேண்டும் என்று இதற்கு அர்த்தம் வருகிறது. பதத்துக்கு பதம் அர்த்தம் வருகிறது. தாத்பரியமாக அர்த்தம் சொன்னால், அவர்களை நீ பின்பற்ற வேண்டும் என்று சொன்னதாகிறது. இதை அனுசரித்துதான் ஆண்டாளும் திருப்பாவையிலே மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன என்று சொல்கிறாள். அவர்களுடைய அனுஷ்டானம் தான் நமக்கு வேண்டும்.
அனுஷ்டானப்படி பண்ணுவதற்கு இப்பொழுது பாவை நோக்கு நோக்கார்களே, இதற்கு வேண்டுவன கேட்டியல், இதற்கு சில பொருள்கள் தேவைப்படுகின்றன. ஒருவர் தான் உத்தானம் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு சாதனமாக சிலவற்றை சம்பாதித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது அல்லவா? அதை இப்பொழுது யாருவதற்காக வந்திருக்கிறார்கள் கிருஷ்ணனிடம். கேட்டியல், கேட்டி என்றால் கேட்பாயாக என்றர்த்தம். கேட்டியேல் என்றால் கேட்பீரானால் என்றர்த்தம். வேதம் என்ன சொல்லுகிறது? பெரியவர்களிடம் தேவர்களிடம் நாம் ஏதாவது முறையிடும் பொழுது திடீரென்று நேராக விண்ணப்பத்துக்கு போகாமல் அவர்களிடம் மதிப்பு முதலிலே அதற்கு பீட்டிகை போல நீங்கள் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய விண்ணப்பத்தை பண்ண வேண்டும் என்று. உதாரணமாக இதோ வேத வாக்கியம், விஸ்வே தேவாஸ்ருணுதே மதும் ஹவம் மே என்றே. விஸ்வே தேவாக எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு சம்போதனம் பண்ணி, ஸ்ருணுத கேளுங்கள் இமம் இதை, நான் சொல்ல போகிறதை கேளுங்கள் என்று ஒரு பீட்டிகை போட்டுவிட்டு அதற்கு பிறகு சம்போதனம் இன்னும் சில பேரையும் பண்ணிவிட்டு கடைசியிலே சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது வேத பத்தி அப்படி. அதே போலத்தான் இங்கேயும் இவர்கள் ஒரு விண்ணப்பத்தை முன்வைக்கப் போகிறார்கள் கிருஷ்ணனிடம். அந்த விண்ணப்பம் என்றால், போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடைய நம்சால பெரும்பரையே சல்லாண்டு சிப்பாரே போல விளக்கே கொடியே விதானமே இந்த உபகரணங்கள் எல்லாம் ஆளிநிலையாய் என்று ஒரு விண்ணப்பம் வரப்போகிறது பின்னாலே, அதற்கு முன்னோடியாக ஒரு வாக்கியத்திலே வேண்டுவன கேட்டியேல் என்று சொல்கிறார்கள் என்று. வேதத்திலே அப்படி சொல்கிற வழக்கம், அதை பின்பற்றி ஆண்டாளும் கேட்டியேல் என்று சொன்ன பிறகு என்ன விண்ணப்பம் என்பதை பின்னாலே வைக்கிறார்கள். ஆறு வஸ்துக்களை கேட்டார்களே, முதல் வஸ்து சங்குகள், இரண்டாம் வஸ்து பறை சால பெரும்பறை, மூன்றாம் வஸ்து பல்லாண்டு. இந்த வஸ்துக்கள் வேதத்திலே சொல்லப்பட்ட வஸ்துக்களா என்று பார்த்தோமானால், ஆமாம் பல. உதாரணமாக பல்லாண்டு சிப்பார் என்று ஒன்று இருக்கிறதே, அதை வேதம் பல்லாண்டு சிப்பார் என்றால் ஜெயா விஜயி பவா நீடூழி வாழ்க என்றெல்லாம் வாழ்த்தும் பாடலை பாடுபவர் பல்லாண்டு சிப்பவர்கள். இப்படிப்பட்ட வாழ்த்து பாடல்களுக்கு காதா என்றும் நாராசக்தி என்றும் வேதத்திலே தனி பெயர்களே இருக்கின்றன. என்ற இடத்திலே இந்த பதங்கள் வந்திருக்கின்றன. காகா என்று ஒன்று, நாராசகம்சி என்று ஒன்று, இதெல்லாம் இந்த பல்லாண்டிசைப்பாரை பற்றிய பதங்கள் தான் வேதத்திலே வந்திருக்கின்றன. பல்லாண்டிசைப்பாரே இவர்களை எல்லாம், அது தவிர கோல விளக்கு ஒன்று, கொடி ஒன்று, விதானம் ஒன்று, இந்த மாதிரி ஆறு வஸ்துக்களை பேசிவிட்டு ஆளி நிலையாய் அருளேலோர் என்பாவாய் என்கிறாள். இந்த இடத்திலே அருள் என்பதற்கு கொடு என்று அர்த்தம். எனக்கு இந்த வஸ்துக்களை நீ அருள வேண்டும் என்றால் வஸ்துக்களை கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம். அருள் என்பது சகர்மகமாகவும் வரும் அகர்மகமாகவும் வரும். அதற்கு செயற்படும் பொருள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இல்லாமல் இருந்தால் தயவண்ணு என்று அர்த்தம். இதை அருள் என்று ஒரு வஸ்துவை சொல்லிவிட்டு அதை அருள வேண்டும் என்றால் அதை கொடுக்க வேண்டும் என்று இங்கே அப்படித்தான் இருக்கிறது. பகவான் நாம் கேட்ட வஸ்துக்களை எல்லாம் கொடுப்பவர். அதை பற்றி ரிக்வேதத்திலே ஒரு மந்திரத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம். என்று இதிலே விபிந்தோ என்று ஒரு சம்போதனம் இருக்கிறது. விபிந்தோ என்றால் பிளந்து கட்டியவனே என்று அர்த்தம். ஷட்ராய் என்று இதற்கு முன் பாசுரத்திலே அனுமதித்திருக்கிறாள். இதை விபிந்தோ என்பதில் ஷட்ராய் வற்றவரே என்று. அதற்கு பிறகு இந்த மந்திரத்திலே முதல் பதம் சிக்ஷா என்று இருக்கிறது. சிக்ஷா விபிந்தோ என்ற இடத்து சிக்ஷா என்று பதம், அதற்கு கொடு என்று அர்த்தம் என்று வேத பாஷ்யம் காட்டுகிறது.
அவனிடம் விபிந்தோ சற்றவனே என்று கூட்டுவிட்டு கொடு, எதை கொடு என்றால் சத்வார் அஷ்டா பர சஹசிரா என்று கொழுப்புற என்னவாகிறது, நீ நாளையும் பத்தாயிரத்தையும் கொடுக்கிறவன் எனக்கு இந்த எட்டையும் ஆயிரத்துக்கு மேற்பட்டதையும் கொடு என்று இதற்கு அர்த்தமாகிறது. எந்த நாலு எந்த பத்தாயிரம் என்பதெல்லாம் இருக்கட்டும், இங்கேயும் அதே மாதிரி ஆறு வஸ்துக்களை சொல்லி அந்த எல்லாம் நீ கொடு என்கிற அர்த்தத்திலே அருள் என்கிற பதம் வந்திருக்கிறது. அதாவது வேத பிரார்த்தனையை அனுசரித்து திருப்பாவியலும் ஒரு பிரார்த்தனை, போல்வன சங்கங்கள் சால பெரும்பரை பல்லாண்டு சேப்பார் இவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆறு வஸ்துக்களை பகவானிடம் வேண்டுகிறாள். கொடியே விதானமே அருளே லோகரம்பாவா என்ற இடத்துல இவர்களுக்கு இஷ்டமான வஸ்துக்களை சொல்கிறார்கள், எங்களுடைய அபீஷ்டத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று. அப்படித்தான் வேத மந்திரத்தினுடைய வழக்கம் கூட. அவ ஆதித்யானே சுமிருடீகாகம் அபீஷ்டையே என்று அபீஷ்டைய நம்முடைய அபீஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய சுமிருடீகர்கள் அவர்கள் சத்திரியர்கள் ஆதித்யர்கள் அவர்களை எல்லாம் நாம் யாச்சிப்போம் என்று இந்த மந்திரத்தில் இருக்கிறதே அதனுடைய பின்பகுதி தான் நமக்கு இப்பொழுது வேண்டும். சுமிருடீகாகம் அபீஷ்டையே என்று இதே போலத்தான் பகவான் கூட அபீஷ்டையே சுமிருடீகனாக இருக்கிறான், வள்ளலான். அவனிடம் போய் நாம சென்று எங்களுக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் இதை கொடு அதை கொடு என்று யாச்சிப்போம். உதாரணமாக கொடி வேண்டும் விதானம் வேண்டும் என்றெல்லாம் யாச்சிப்போம் என்று கொடியே விதானமே அருளே லோரெம்பாவாய் என்று யாச்சிக்கிறார்கள். வேதத்தில் சொன்னபடி அபீஷ்டத்தை எல்லாம் கொடுக்க வல்ல சுமிருடீகன் இருக்கிறானே வாரி வழங்கக்கூடியவன், அவனிடம் சென்று யாச்சிக்க வேண்டும், கண்டவர்களிடம் யாச்சிக்க கூடாது என்று இந்த வேத மந்திரத்தினுடைய கருத்து. அவன் கொடுப்பவன், அவனுக்கு கொடுப்பது என்பது சுவாபாவிக குணம். பூரிதா பூரி தேகின மாத பிரம் பூர்யாபர என்று அவனை பூரிதாக என்கிறது வேதம். பூரி என்றால் அதிகமாக என்று அர்த்தம், நிறையவாக ஏராளமாக தானம் பண்ணுபவன் அவன். அப்படி ஏராளமாக தானம் பண்ணுபவனே தேகி நக எங்களுக்கு ஏராளமாக நீ வழங்கு, மா தப்தம் சொல்பமாக கொடுத்து விடாதே, பூர்யாபர என்று நிறைய கொடுக்கும்படி இந்த மந்திரம் யாச்சிக்கிறது. இந்த மந்திரத்தினுடைய கருத்து என்ன என்றால், உனக்கு ஒரு ஔதாரிய குணம் இருக்கிறது, தமிழிலே வன்மை என்று சொல்வோம், அந்த வன்மைக்கு ஏற்றவாறு நீ தானம் பண்ணு நிறையவாக. எங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி தானம் பண்ணுகிறேன் என்று சொல்லாதே, அப்பொழுது குறைந்து போய்விடும். மா தப்ரம் குறைத்து விடாதே, எங்களுக்கு என்ன தகுதி என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்காதே, நீ பூரிதாக என்று இருக்கிறபடியினாலே ஏராளமாக வழங்கு என்று. அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் கிடைக்கிறோம். ஆலி நிலையாய் அருள், நீ ஆலி நிலையானவனாச்சே, உனக்கேற்றவாறு நீ அருள் புரிய வேண்டும் எங்களுக்கு என்று. இதுவரையில் நாம் இந்த மாலை மணிவண்ணா என்கிற பாசுரத்திலே பல வேத வாக்கியங்களுடைய கருத்துகள் பொதிந்து அதே கருத்துகள் இங்கேயும் எதிரொலித்தோம். பாதியிலே நாம் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நமக்கு வழங்கி இருக்கிற நீதிகளை கேட்கப் போகிறோம். முதல் நீதி மாலே மணிவண்ணா என்றெல்லாம் பெருமாளுடைய பெயர்களை சொல்லி கூப்பிடுகிறோமே, அதுவே ஒரு நீதி. பெருமாளிடம் ஏதாவது விண்ணப்பிக்க போனாலும் சரி, அல்லது தொழுவதற்கு போனாலும் சரி, அல்லது அர்ச்சனைக்க போனாலும் சரி, முதலிலே பெருமாளுடைய பெயரை சொல்லி கூப்பிட வேண்டும் என்பதே ஒரு நீதி. இந்த பாசுரத்திலே மாலே மணிவண்ணா என்பதில் மட்டுமில்லை, கடைசி வரியிலே ஆலி நிலையாய் என்று மறுபடியும் ஒரு சம்போதனம் இருக்கிறது. இப்படி அடிக்கடி
பெருமாளுடைய பெயர்களை சம்போதிக்கும்படியாக கூப்பிடும்படியாக அழைக்கும்படியாக அமைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்றால் அதுவே ஆண்டாள் நமக்கு வழங்குகிற ஒரு முக்கியமான நீதி. நீங்கள் இதற்கு மேலே அவரிடம் விண்ணப்பிக்க போகிற அர்த்தமானது முக்கியமானதுதான். இருந்தாலும் கூட அதைவிட முக்கியம் ஆரம்பத்திலே நீங்கள் அவனை பெயர் சொல்லி கூப்பிடுவது என்பதை காண்பிக்கிறாள் ஆண்டாள். கிருஷ்ணனே கூட இந்த பெயர் சொல்லி கூப்பிடுவதுதான் தன்னை மிகவும் கவருகிறது என்கிறார். அவர் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், கோவிந்தே திஜதா கிரந்ததி கிருஷ்ணாந்தூரவாசினீர்ணம் பிரவிருத்தமே என்ற திரௌபதி தனக்கு மானபங்கம் ஏற்படும் போது அவள் கோவிந்தா என்று என்னை கூப்பிட்டாள். அவள் தன்னை காப்பாற்றும்படி யாச்சித்தால் காப்பாற்றியாயிற்று, அது போகட்டும். ஆனால் என்னை கோவிந்தா என்ற பெயர் சொல்லி கூப்பிட்டாளே, அது என்னுடைய ஹிருதயத்திலிருந்து இன்னும் நீங்கவே இல்லை. நான் அவளுக்கு ஏதோ கடன்பட்டவன் மாதிரி என்னை ஆக்கிவிட்டது. அவள் பெருமாளுடைய பெயரை சொல்லி நாம் கூப்பிட்டோம். ஆனால் பகவான் அப்படி நினைக்கிறான், நமக்கு அவன் கடன்பட்டிருப்போம் நினைக்கிறான். அவன் ஏனென்றால் பெயரை சொல்லி கூப்பிடுவதற்கு அவ்வளவு வைபவம் இருக்கிறது. இதுதான் முதல் நீதி. இரண்டாவது நீதி, எந்த பெயர்களை சொல்லி கூப்பிட வேண்டும், எந்தெந்த சந்தர்ப்பத்திலே எந்தெந்த பெயர்களை அழைக்க வேண்டும் என்பதெல்லாம் கூட கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. நாம் கூப்பிட வேண்டிய பெயர்களை தேர்ந்தெடுப்பதற்கே அதிலேயும் கொஞ்சம் யோசித்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இவர்கள் முதலிலே மாலே என்ற பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்கள், திருமாலே என்று. அதிலேயும் ஒரு கருத்து இருக்கிறது, நாங்கள் எல்லாம் உன்னை வந்து ஆசிரியத்திருக்கிறோம், நீ அப்படி ஆசிரியித்தவர்கள் பால் மால் கொண்டிருக்கிறாய், அதாவது வியாமோகம் கொண்டிருக்கிறாய், அவர்களுக்கு நீ வளைந்து கொடுக்கிறாய், நீ எங்களிடம் ஒருவித கிறக்கத்தை அடைந்திருக்கிறாய், ஒருவித மோகத்தை அடைந்திருக்கிறாய், அதனால்தான் உனக்கு மால் என்று பெயர், ஆசிரித வியாமோகம் உள்ளவன் என்று. இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ. அலையிலே ஆசிரிதர்கள் என்றால் அவன் அவ்வளவு தூரம் பரிவு காட்டுவான். இப்பொழுது அந்த பெயரை இட்டு மாலே மணிவண்ணா என்று ஏன் கூப்பிடுகிறார்கள் என்றார், நீ மாலாக இருப்பதுதான் எங்களுக்கு இப்பொழுது செம்பு கொடுக்கிறதே, நாங்கள் உன்னிடம் வந்து எதை வேண்டுகிறோமோ அதை நீ அருளுவாய் என்று தெரியும், ஏனென்றால் நீ மாலாயிற்று என்று மாலே என்கிற பதம் தெரிவிக்கிறது. அடுத்தது மணிவண்ணா என்கிற பதம், நீ மணி போல் இருக்கிறவனாயிற்றே என்பதை இங்கே எதற்காக சொல்ல வேண்டும் என்றால், ஸ்ரீமத் பாகவதத்திலே ஒரு கதை வருகிறது, சமந்தகமணி கதை என்று. இந்த கதையிலே சமந்தகமணிக்கு ஒரு அற்புத சக்தியை கூறுகிறது. நல்ல ரத்தனங்களுக்கெல்லாம் பொதுவாக ஒரு சக்தி இருக்கிறது, அது என்ன என்றால் தான் இருக்கும் இடத்திலே அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து குவிக்கும். ஒரு உசந்த ரத்தனத்தை நாம் வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் அதுவே அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் கிடைக்கும் என்பதை மட்டும் சொல்லவில்லை, புதிது புதிதாக அந்த ரத்தனம் இருக்கிற இடத்துக்கு மற்ற அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வந்து சேரும். அந்த விவரணம் அந்த பாகவதத்திலே அந்த சங்கத்திலே இருக்கிறது. இப்பொழுது பகவானுக்கும் இந்த மணி சுபாவம் இருக்கிறது, அவன் மணிவண்ணனாக இருக்கிறான். அந்த சுபாவத்தின்படி அவனை மணிவண்ணா என்று இங்கே அழைத்ததற்கு என்ன காரணம் என்றால், அவனுக்கு இந்த மணியின் சுபாவம் இருக்கிறது. அந்த மணியை யாராவது ஸ்வீகரித்து கொண்டால், அதாவது பகவானை ஆசிரயித்தோமானால், அவர்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து குவியும். சுபாவத்தை இங்கே சொல்ல விருப்பமான பிடிக்கினாலே மணிவண்ணா என்கிற பெயரை தேர்ந்தெடுத்து கூப்பிடுகிறாள். நாம் மாலே மணிவண்ணா என்றெல்லாம் அவர்கள் ஆவை நோன்பு நோற்பவர்கள் நல்ல பெயர்களாக தேர்ந்தெடுத்து கூப்பிடுகிறார்கள் என்பது இருக்கட்டும். கூட அவர்கள் கூப்பிடுவதாக
சாயி இருக்கிறானே ஆலி நிலையான், அந்த பெயரையும் ஆலி நிலையாய் என்று நுழைத்திருக்கிறாள் ஆண்டாள். அதற்கென்ன காரணம் என்றால், ஆண்டாள் வாழ்க்கை வில்லிபுத்தூரிலே பெரிய கோவிலிலே அர்ச்சாமூர்த்தியாக வடபத்திர சாயி இருப்பதனாலே ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்திலே ஆலி நிலையாய் என்பதை சேர்த்திருக்கிறாள். அந்தந்த பாடலிலே இருக்கிற பெயர்களுக்கு காரணங்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டோம். நமக்கு என்ன நீதி என்றால், எந்த சந்தர்ப்பத்திலே எந்த ஹரிநாமத்தை நாம் போஷித்து பயன்படுத்த வேண்டும் என்று. அதற்கடுத்த நீதி, நாம் எந்த கர்மத்தை அனுஷ்டிப்பதானாலும் சரி, முதலில் அந்த கர்மத்தின் பெயரை சொல்லிவிட்டு ஆரம்பிக்க வேண்டும். இந்த கர்மத்தை அனுஷ்டிப்பதற்காக இப்பொழுது ஆரம்பிக்கிறேன் என்று. இந்த பாசுரத்திலேயும் அப்படி இருக்கிறது, மார்கழி நீராட்டம் என்று. நாங்கள் மார்கழி நீராட்டம் என்ற கர்மத்துக்காக போய்கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த சங்கங்கள் பெரும்பறை என்பதெல்லாம் உபகரணங்கள், அதையெல்லாம் யாசிக்கிறோம் என்று. நாமும் சங்கல்பம் பண்ணிக்கொள்வது என்று ஒன்று இருக்கிறது கர்மாக்களுக்கு. அந்த சங்கல்பத்திலே இந்த கர்மாவை இப்பொழுது பண்ண போகிறேன் என்று சொல்லிவிட்டுத்தான் அந்த கர்மத்தை பண்ணுகிறோம். இன்னொன்று, கர்மாரம்பத்துக்கு பகவானுடைய அனுகிரகத்தை வேண்டிய பின் ஆரம்பிக்கவும் என்று. நாம் சாத்விக தியாகம் என்று ஒன்று பண்ணுகிறோம். ஸ்வசேஷ பூதம் இதம் கர்ம ஸ்வஸ்மி சுப்ரீதியே ஸ்வயமே விகாரித்தவான் பகவான் என்று. பகவானுக்கு இந்த கர்மமானது சேஷபூதமாக இருக்கிறது. அவனுக்காகத்தான், அவனை உத்தேசித்து தான் இது பண்ணப்படுகிறது. ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் என்று நியாச தசகத்திலே அரண்யாசத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஸ்வ என்றால் பெருமாள், பெருமாளாலே கொடுக்கப்பட்ட பெருமாளுடைய ஜீயினாலே பெருமாளுடைய உத்தேசத்துக்காக பிரயோஜனத்துக்காக பண்ணப்பட்டது என்று ஸ்வ என்கிற பதம் அடிக்கடி வருகிறது. அவர்தான் கொடுப்பவர், அவருடைய புத்தியைத்தான் கொடுக்கிறார், அவருக்காக காரியமாக வேண்டும் என்பதற்காகத்தான் இது நடைபெறுகிறது என்று எங்கே பார்த்தாலும் அவருடையதுதான். அது அந்த கர்மத்துக்கு மட்டுமில்லை, எல்லா கர்மங்களுக்கும் அப்படிதான் என்று. பகவானுடைய அனுகிரகத்தை வேண்டித்தான் காரியங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று. கடைசியிலே ஆலி நிலையாய் அருளேலோ ஹெம்பாவாய் என்ற இடத்திலே அருள் என்று ஒரு பதம் இருக்கிறதே, அதற்கு இதற்கு முன்னே கொடு என்கிற அர்த்தத்தை சொன்னோம். அருள், நீ அனுகிரகம் பண்ணு, இந்த கர்மம் நிறைவேறட்டும் என்று அந்த அர்த்தத்தையும் சொல்லலாம். பாவை நோன்பு என்கிற கர்மம் இருக்கிறதே, அதையேத்தான் மார்கழி நீராட்டம் என்று சொல்லுகிறோம். அது நடைபெறுவதற்காக நீ அருள் என்று இங்கே பிரார்த்தனை, இந்த பாசுரத்திலே அந்த பிரார்த்தனை நடக்கிறது. அடுத்த நீதி, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் என்கிற வரியிலே மேலையார் என்கிற பதத்திலே இருக்கிறது, நாம் மேலையாருடைய வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற நீதி. தேசிகன் மணிப்பிரவாள நடையிலே ரகசிய திரைதாரத்திலே சொல்கிறார், பூர்வர்கள் கண்டக சோதனம் பண்ணி நடந்த வழியிலே நடக்கையாலே நமக்கு வருவதொரு தப்பில்லை என்று சொல்லும் பொழுது, என்ற ரிஷி வாக்கியத்தையும் பிரமாணமாக காட்டி, பூர்வர்கள் அதாவது மேலையார்கள் கண்டக சோதனம் பண்ணி முள்ளெல்லாம் வழியில் இல்லாமல் திருத்தி வைத்து நடந்த வழியிலே நடக்கையாலே, அவர்கள் எந்த வழியிலே இதற்கு முன்னே நடந்து போகும் பொழுது முள் இல்லாமல் பண்ணி வைத்திருக்கிறார்களோ என்று சொல்கிறார். எதற்காக மேலையார்கள் வழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்றால், ஆபஸ்தம்பர் சொல்லும் பொழுது தர்மஜ்ஞ சமய பிரமாணம் வேதாஷ்ட என்கிறார். நமக்கு எதெல்லாம் பிரமாணம் சான்றுகள் என்றால், எல்லாரும் வாய்ந்து வைத்து முதல் வேதங்கள் பிரமாணம் என்று சொல்வார்கள். ஆனால் ஆபஸ்தம்பர் என்ன சொல்கிறார், தர்மஜ்ஞ சமய பிரமாணம் என்று தர்மங்கள் எல்லாம் அறிந்த மேலையார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சொல்லிக் கொடுத்ததுதான் நமக்கு பிரமாணம். வேதங்களும் பிரமாணம் தான், ஏனென்றால் வேதங்கள் பிரமாணம் என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், அதனாலே வேதம் பிரமாணம் தான் என்று. அந்த அளவுக்கு மேலையார் செய்வனைகள் என்பது நமக்கு முக்கியமாகும். வேதத்துக்கு சமானமாக
பிரமாணத்தை ஏற்கத்தக்கவை அந்த மேலையார் செய்வனர்கள் என்று. அதனாலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு மார்க்கதரிசிகளாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நீதி. அடுத்த நீதி வேண்டுவன கேட்டியேல் என்பதிலே வேண்டுவன என்கிற பதத்திலே இருக்கிற நீதி. ஒவ்வொரு விரதானுஷ்டானத்துக்கும் அதற்கேற்றபடி வெவ்வேறு விதமாக உபகரணங்கள் எல்லாம் தேவைப்படும். நாம் என்ன பண்ண வேண்டும், கர்மாரம்பத்துக்கு முன்னே சங்கல்பம் பண்ணிக்கொள்வதற்கு முன்னமேயே அவற்றை எல்லாம் சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவற்றை எல்லாம் சித்தமாக வைத்துக் கொண்ட பிறகுதான் அந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற நீதி இந்த பாசுரத்தில் இருக்கிறது. பாவை நோன்புக்கு என்னென்ன வேண்டும் என்றால் சங்குகளிலே தொடங்கி சால பெரும்பறையே பல்லாண்டு செப்பாரே கோல விளக்கே கொடியே விதானம் இதெல்லாம் வேண்டி இருக்கிறது. விதானம் என்பது மேற்பரப்பு வஸ்திரம். இது எல்லாம் வேண்டும் என்றால் சம்ஹாரங்கள் என்று சொல்வோம், இவற்றை உபகரணங்கள் என்று சொல்வோம். இந்த சம்ஹாரங்களை எல்லாம் சம்பாதித்து வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு கர்மத்தை ஆரம்பிக்க வேண்டும். அந்த சம்பாதனம் தான் இந்த பாசுரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலேயும் ஒரு சூக்மார்த்தத்தை ஆண்டாள் நமக்கு தெரியப்படுத்துகிறாள். பகவானை அடைவது என்கிற பலத்துக்காக நம்முடைய முயற்சியாலே ஏதோ நோன்பு என்ற ஒன்றை நாம் பண்ணுகிறோம். அதிலேயும் கூட பகவானுடைய துணை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த உபகரணங்கள் என்பவை சாதனங்கள் தான். அந்த சாதனங்களை பெற வேண்டும் என்று இவர்களுக்கு விழைவு விருப்பம். நாம் பகவானை பெறுவதற்காக அனுஷ்டிக்கிற கர்மங்களிலே அந்த கர்மங்கள் நடைபெறுவதற்கு என்னென்ன சாதனங்கள் வேண்டுமோ அதை சம்பாதிப்பதற்கு கூட அந்த சாதன சம்பத்திக்கு கூட அவன் தேவைப்படுகிறான். சில சமயங்களிலே இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். அவன் நம்மிடம் அவன் நம்மவனாக ஆகவில்லை என்பதால் தானே ஒரு கர்மத்தை அனுஷ்டிக்கிறோம். அதற்கும் அவனையே தேவை என்று சொல்லி அவனிடமே போய் நிற்பானே என்று அவனிடம் போய் நிற்க முடிந்ததானால் அதுதானே பலன் இவர்களுக்கு. அவன் நேரடியாகவே அவனையே பெற்று விடலாமே. அவனை பெறுவதற்கான ஒரு சாதனத்துக்கு எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் கொடி வேண்டும் விதானம் வேண்டும் என்றிடமே சென்று கெஞ்சுவது நமக்கு மேலெழுந்த வாரியாக பார்ப்பவர்களுக்கு இது கொஞ்சம் விசித்திரமாக தோணலாம். ஏனென்றால் ஒரு உதாரணம் சொல்லி பார்ப்போம். நமக்கு பசும்பால் தினமும் கறக்க வேண்டும் என்று ஒரு பசுவை வாங்கினோமானால் அந்த பசு புல்லை தின்பதற்கு பதில் பசும்பாலையே தின்று வளரும் என்றால் நமக்கு அது விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன, நமக்கு எந்த பொருள் வேண்டுமோ அந்த பொருளை அதே பொருளை பெற முடியும் என்று. இதே மாதிரி இன்னும் சில திருஷ்டாந்தங்களையும் பார்க்கலாம். உபாயம் வேறு பலம் வேறாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் இங்கே கிருஷ்ண பிராப்தி என்கிற பலனுக்கு உபாயமாகவும் எது எது வேண்டுமோ அதெல்லாம் கிருஷ்ணனிடமிருந்துதான் பிராப்தி என்று. கொடிய விதானமே உள்பட எல்லாம் கிருஷ்ணன் தான் தர வேண்டும். நாம் நோன்பு நோற்பதாக பண்ணி அந்த கிருஷ்ணனை அடைய வேண்டும் என்று இருப்பது வேடிக்கையாகத்தான். அடுத்ததாக நீதி குணானுபவம் என்று. எந்தெந்த குணங்கள், பெருமாளுக்கு அனந்தங்களான குணங்கள் இருக்கின்றன. எல்லா குணங்களையும் ஒரு சமயத்தை அனுசந்தித்து நம்மாலையும் ஆளாது. அதனாலே சில சில உபாசனங்களிலே சில சில குணங்களை அனுசந்திப்பது என்று வியவஸ்தை பண்ணியிருக்கிறோம். அது வெவ்வேறு உபாசன சந்தர்ப்பங்களிலே வெவ்வேறு விதமான குணங்களாக இருக்கலாம். இப்பொழுது இந்த நோன்பு நோற்பவர்கள் எந்தெந்த குணங்களை இந்த பாசுரத்தில் அனுசந்திருக்கிறார்கள் என்று பார்ப்போமா. முதலிலே ஆஸ்மித வியாமோகம் என்பது இது முதல் பதத்திலேயே வந்துவிட்டது. மாலே என்று கூப்பிடும் பொழுது மோகித்து கிடப்பவனே என்று அர்த்தம், ஆஸ்மிதர்களுக்காக கிடங்குபவன் என்று. இரண்டாவது அதே மாலே என்கிற பதத்துக்கு அதனாலே மகத்துவம் என்கிற குணம். மணிவண்ணா என்கிற பதத்திலே நீ பாக்கியங்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பவனாயிற்றே என்று அர்த்தம். ரத்னம் அந்த காரியத்தை தான் பண்ணும், அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும். அதனாலே பாக்கியப்பிரதத்துவம் என்கிற குணம்.
மணிவண்ணா என்கிற இடத்திலே சுலபத்துவம் என்கிற குணம் இந்த இடத்த சுலபத்துவம் மணி கிடைத்த பிறகு அந்த மணி நாம் விட்ட வழக்கத்தெல்லாம் வரும். வெறுமே வேட்டியினுடைய உத்தரியத்திலே முடிந்து போட்டு வைத்துக் கொள்ளலாம். மணி என்பது நம்மை விட எவ்வளவோ உயர்ந்த வஸ்து, இருந்தாலும் நாம் விட்ட வழக்கத்துக்கு அது வந்து கொண்டிருக்கிறதே நமக்கு மணி கிடைத்த மாத்திரத்தினாலே என்று அதுதான் சுஷீலனாகவும் சுலபனாகவும் இருக்கிற குணம். அதற்கு பிறகு ஆலி நிலையா என்று ஒன்று இருக்கிறது, அது அவன் அவதாரங்கள் எடுப்பதிலே பிரியப்படுகிறான் என்பதை காண்பிக்கிறது. அருளேலும் என்று அவனுடைய கிருபா குணத்தை சொல்லுகிறது. இவ்வாறாக பகவானுடைய குணங்களை எல்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடியாக நாம் அனுசந்திக்க வேண்டும். நாம் திருப்பாவை நோன்பு இல்லை என்றால் வேறு என்னென்னவோ விரதங்களையும் கர்மங்களையும் அனுஷ்டித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்பொழுது அந்த கர்ம சாதனங்கள் என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் பகவானிடம் வேண்டும். அப்படி பகவானிடம் சாதனங்களை வேண்டும் பொழுது இந்த குணங்கள், அதற்கு அனுகுணமான குணங்கள், இவற்றை எல்லாம் நாம் அனுசந்தித்து பேசி அந்த குணம் அந்த குணங்களை நினைத்து அவனிடம் வேண்ட வேண்டும் என்று. மணிவண்ணா என்ற பெயர் வரும் பொழுது ரத்னத்துக்கும் பகவானுக்கும் என்னென்ன ஒப்புமைகள் இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். தேசிகன் வேறொரு கிரந்தத்தில் என்ன பண்ணி இருக்கிறார், பெருமாளுக்கும் ரத்னத்துக்கும் 10 ஒப்புமைகள் இருக்கின்றன என்று பேசிவிட்டு அதை சுருக்கமாக ஒரு சின்ன காரிக்கு சின்ன ஸ்லோகத்திலே அருளி செய்திருக்கிறார். இந்த 10 நாம் இப்பொழுது பார்க்க போவதில்லை. ஆனால் இந்த 10 ஒன்று எல்லாரும் எளிதிலே சொல்லுகிற ஒப்புமை, மணிமண்ணா என்றால் மணிக்கு என்ன நிறமோ அதே நிறம் கொண்டவன் என்று. அது இருக்கட்டும், நீல ரத்தனம் இருக்கிறதே அது அதனுடைய நிறம் இவனுக்கும் வாய்த்திருக்கிறது என்பது ஒன்று இருக்கட்டும். அது தவிர இன்னும் எத்தனையோ இருக்கின்றன சாதிருஷ்யங்கள். பகவானை மணி என்று பல காரணங்களாலே சொல்லுகிறது வழக்கம். மாலை என்கிற குலசேகரருடைய ஸ்லோகம் பகவானை எத்தனை விதமாக மணி என்று சொல்லுகிறது என்று பார்ப்போம். பத்தா பாஜ புஜங்ககாருடமணி த்ரைலோக்ய ரக்ஷாமணி நீலோச்சன சாதகாம்புஜமணி சௌந்தர்ய முத்ராமணி காந்தாமணி ருக்மிணி கனகுச்சத்வந்த்வைக பூஷாமணி சேயோ தேவசிகாமணி திசது நோ கோபால சூடாமணி என்று அத்தனை விதமான மணிகளாக அவன் இருக்கிறான். அவன் காருட மணியாக இருக்கிறான். காருட மணி என்பது ஆம்பு விஷத்தை எல்லாம் முறி எடுக்கிற ஒரு ரத்தனம். அந்த ரத்தனத்தை கிட்ட கொண்டு வந்தால் பாம்பு விஷம் முறிந்து போய்விடும். ரத்தனங்களுக்கு இப்படி அற்புத சக்திகள் எல்லாம் இருப்பதால் தான் பெருமாளை மணிமண்டன் என்கிறோம். ரத்தனத்தினுடைய சுபாவம் உனக்கும் இருக்கிறது, விசித்திர சக்திகள் எல்லாம் உனக்கு வாய்த்திருக்கின்றனவே என்று. இந்த விசித்திர சக்தி தவிர இன்னும் என்னென்ன ஒப்புமைகள் இருக்கின்றன என்று பார்த்தால், முதல் ஒப்புமை தமசை நீக்கவல்ல பிரகாசம் என்பது. மணி கொண்டு வந்தாலே பளிச்சு பளிச்சென்று சுடர்விட்டு ஒளிரும், அந்த இடத்துல இருட்டே இருக்காது. அதே மாதிரி பகவான் அருகில் வந்தாலே நம்முடைய தமஸ் என்கிற குணம் நீங்கிவிடும், பிரகாசம் ஏற்பட்டுவிடும். இரண்டாவது ஏற்கனவே பார்த்தபடி அதிருஷ்டத்தை தரவல்ல பத்ரத்வம் க்ஷேமம் தரத்வம், அந்த மணி இருக்கும் இடத்துல எல்லாம் அதிருஷ்டம் வரும். அது போல பெருமாளுக்கு பெருமாளை நாம் ஆசிரியத்து விட்டோம் க்ஷேமங்கள் ஏற்படும். மூன்றாவது இலை மதிப்பின்மை, அதை அமர்கத்வம் என்ற சம்ஸ்கிருதத்திலே சொல்வார்கள். மணிக்கு அது இருக்கிறது, அது போலேதான் பெருமாளுக்கும் ஒரு விலை கொடுக்க முடியாது. நாலாவதாக மங்கள்யம் என்பது மங்கள வஸ்து, மணி என்பது பகவானும் ஒரு மங்கள வஸ்து. பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானான் ச மங்களம் என்று அவனை சொல்லுகிறோம். ஐந்தாவதாக ஒரு வேத வாக்கியத்தை ஏற்கனவே காட்டி அழகூட்டுகிற தன்மை மணிக்கு இருப்பதாக வேதம் சொல்லுகிறது என்பதை காட்டி அந்த அழகூட்டுகிற தன்மை பகவானுக்கும் இருக்கிறது, பிரம்ம வர்க்கத்தை ஏற்படுத்துவான் என்று ஏற்கனவே பார்த்த விஷயம். இன்னொன்று சமுத்திரத்திலே கிடைத்தல் என்பது. மணி பொதுவாக எங்கே கிடைக்கும் என்றால் முத்தானாலும் சரி பவழமானாலும் சரி அந்த சமுத்திரத்திலே தான் விளைகிறது. இந்த பகவானும் அப்படித்தான். சமுத்திரேந்தம் விஸ்வசம்பவம் என்றே அவன் சமுத்திரத்துக்காரன் தான். அவனை சமுத்திரத்திலே தான் பார்க்க முடியும். ஆகா இந்த மாதிரி மணியோடு கூட பகவானுக்கு சாமியங்கள் இருக்கிறபடியினாலே அவன் மணிவண்ணன் ஆகிறான்.
என்ன நீதி மணிவண்ணன் என்பதில்லை, என்ன அர்த்தங்கள் என்பதை பற்றி நமக்கு இல்லை. என்ன நீதி என்றால், இந்த பெயரை நாமோச்சாரணம் பண்ணும் பொழுது கூடவே அர்த்தங்களையும் புரிந்து கொண்டு உச்சாரணம் பண்ணினால் அதில் வீரியவத்தரமாக ஆகிறது என்பது. அடுத்த நீதி, எந்த வஸ்து உயர்ந்தது எந்த வஸ்து தாழ்ந்தது என்பதை எப்படி நிர்ணயிக்கிறது? அதற்கு தேசிகர் ஒரு வழி சொல்லி தருகிறார். அதிக சம்பந்தம் வைத்துக் கொண்டிருக்கிறதோ அது உயர்ந்தது என்று சொல்லிவிடலாம் என்று அவர் சில திருஷ்டாந்தங்களை கூட காட்டுகிறார். பொங்கு புனல் ஆறுகளில் புவனமெல்லாம் என்று ஆரம்பிக்கிற ஒரு தேசிக பிரபந்த பாசுரத்திலே எத்தனையோ நதிகள் இருக்கின்றன, இருந்தாலும் கங்கா நதிதான் உயர்ந்தது என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், அந்த கங்கா நதியானது பெருமாள் திருவடி சம்பந்தப்பட்டு வருகிறது என்பதாலே. அதே மாதிரி எத்தனையோ பத்திரங்கள் புஷ்பங்கள் இருக்கின்றன, எல்லாவற்றை விட துளசி தான் உயர்ந்தது என்று ஏன் சொல்லி மாலையே பகவான் அணிவது வழக்கம் என்பதாலே. இந்த மாதிரி எத்தனையோ சங்குகள் லோகத்திலே இருக்கின்றன, ஆனால் பாஞ்சஜன்யம் என்கிற சங்கு உயர்ந்தது என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், அந்த சங்கை அவனே எடுத்து ஊதுவதாலே. இப்படி எல்லாம் பகவானுடைய சம்பந்தத்தை வைத்துவிட்டுதான் ஒரு வஸ்துவுக்கு உத்கரணமே ஏற்படுகிறது. ஒவ்வொரு வர்க்கத்திலும் எந்த வஸ்துவானது அதிகமான தொடர்பை பகவானுடன் வைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த வஸ்து சக்தி வஸ்து என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இதை இந்த பாசுரத்திலேயே காண்பிக்கிறாள் ஆண்டாள். தன்ன வண்ண துன்பாஞ்சஜன்யங்கள் சங்குகளுக்குள்ளே எங்களுக்கு வசந்த சங்குகள் தான் வேணும். சங்குகள் என்பது ஒரு வர்க்கம், அதில் வசந்தது எதை சொல்வாய் என்றால், எந்த சங்கானது பாலன்ன வண்ணத்து பாஞ்சஜன்யம் போல் இருக்கிறதோ அந்த சங்கு உயர்ந்தது. ஏனென்றால் பெருமாள் சம்பந்தத்தினாலே பாஞ்சஜன்யம் உயர்ந்தது என்று அவள் காட்டுகிறாள். உயர்வு தாழ்வுகள் இருக்கின்றன, அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உயர்வு தாழ்வுகள் எதனால் இருக்கின்றன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு இங்கே நீதி. அடுத்த நீதி சங்கு ஊதுவது பற்றி. விரத சமயங்களிலே, சில சமயம் பூஜா காலங்களிலே கூட சங்குகளை ஊதுவது நல்லது. என்று ஒரு வாக்கியம் இருப்பதை நாம் ஏற்கனவே கூட ஒரு தடவை கேட்டிருக்கிறோம். சங்குகிற இடத்திலே இந்த அல்பமான ரட்சசுகள் எல்லாம் பயந்து ஓடி போய்விடும் என்று. இந்த திருப்பாவையிலேயே இதுக்கு முன்னே திருக்கோயில் சங்கிடுவான் கோதந்தார் என்றும், வெள்ளை விழி சங்கின் பேரரவன் கேட்டிலையோ என்றும், கோயில்களிலே பூஜைகளிலே சங்கு ஊதுவது வழக்கம் என்று சங்குக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாள் ஆண்டாள். நித்தியப்படி திருவாராதனத்திலே கூட சங்கு ஊதுவது அது ஒரு உபச்சாரம் என்று ஊதுகிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அதனாலே நாம் சங்கு என்பதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நீதி விளக்கு. விளக்கை விரதங்களிலே பயன்படுத்துவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. ஒரு காரணம், இவர்கள் எல்லாம் விடுவதற்கு முன்பேயே பாவைக்களத்துக்கு போகிறார்கள். விளக்கு இல்லாமல் போனால் இருட்டாக இருக்கும், வெளிச்சம் தேவை, அதற்காக விளக்கு. இன்னொரு காரணம், அங்கே போன பிறகும் கூட குத்து விளக்கெரிய என்று ஒரு பாசுரத்திலே சொன்ன மாதிரி மங்களத்துக்காகவும் விளக்கு தேவை. மூன்றாவது காரணம், இந்த பாசுரத்திலே சொன்னது கோல விளக்கே கொடியே. கோல விளக்கு என்றால் அலங்காரத்துக்கான விளக்கு. ஆக ஒரு உற்சவம் நடத்துகிறோம் என்றால் ஒளி பாய்ச்சும் விளக்குகள் இருக்கும், அலங்கார விளக்குகளும் இருக்க வேண்டும், மங்கள தீபங்களும் இருக்க வேண்டும். எல்லா சுப காரியங்களிலேயும் விளக்குகளிலேயே பல உத்தேசங்களுக்காக பல விதமான விளக்குகள் இருக்கும் என்பது தெரிகிறது. விளக்குகள் மங்களமானவை என்று. இப்பொழுது இந்த பாசுரத்தினுடைய கடைசியான நீதி, நல்ல காரியங்களை ஊரெல்லாம் அறியும்படியாக நாடும் ஊரும் அறியவே போ என்று சொன்னபடி ஒரு உற்சவமாக விழாவாக பண்ண வேண்டும். இப்பொழுது பாவை நோன்பு என்று ஒன்று நடக்கிறது. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணும் போதெல்லாம் நாம் பாவை நோன்பாமல் இருக்கலாம், அதற்கு பதில் வேறு ஏதாவது நோன்பை ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவோம். அந்த சமயங்களில் எல்லாம்
கொடிகள் பறக்கலாம், நிறைய கொடிகளை பறக்க விடுங்கள். பாவை நோன்பில் அப்படித்தான் பண்ணினாங்க. அது தவிர விதானங்கள், கொடியே விதானமே என்று விதானங்கள். விதானங்கள் என்றால் மேற்கூரை மாதிரி வஸ்திரத்தினாலே பந்தல்கள், அதுதான் அழகாக பந்தல் பல பல வண்ணங்களிலே பண்ண விதானங்கள் என்று பெயர். கொடியே விதானமே, இந்த மாதிரி எல்லாம் நாம் பண்ணினால் நிறைய பேர் வந்து பார்ப்பார்கள், அழகு பார்ப்பார்கள். பல்லாண்டு சிப்பார் என்பவர்கள் ஜெய விஜயா என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு மங்கள நாதத்தை எழுப்புவார்கள். அதுவும் உற்சவங்களுக்கு தேவைதான். அது தவிர சால பெரும் பறையே, பறை என்கிற ஒரு வாத்தியத்தினுடைய கோஷத்தை எல்லாம் கூட எழுப்புங்கள். இவ்வாறாக அந்த கொண்டாட்டமானது ஊருக்கெல்லாம் தெரியட்டும், ஊராருக்கெல்லாம் இருக்கட்டும், இன்னுக்கும் விருந்தாக இருக்கட்டும். அப்படித்தான் உற்சவங்களை நடத்த வேண்டும். பெருமாளுக்கு உற்சவங்கள் நடத்துவதானாலும் கூட இந்த மாதிரிதான், கொடிகள் இருக்கட்டும், விதானங்கள் இருக்கட்டும், அலங்காரங்கள் இருக்கட்டும், சப்தங்கள் இருக்கட்டும், வாத்திய கோஷங்கள் இருக்கட்டும் என்று இப்படித்தான் பகவத் உற்சவங்களை நாம் நடத்த வேண்டும் என்பதும் இந்த பாசுரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற நீதியாக இருக்கிறது. இவ்வாறாக இந்த பாசுரத்தின் அர்த்தானுபவத்தின் இரண்டாம் பகுதியிலே நாம் ஆண்டாள் இருக்கிற பல நீதிகளை கேட்டு பயனடைந்தோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்,